வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வலியை குணப்படுத்தும் வீட்டு வைத்தியங்கள் என்ன என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். பொதுவாக நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு வலி திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் எப்போவுமே தாங்கவே முடியாது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பல்வலி ரொம்ப 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 வலியை கொடுக்கக்கூடியது. பல்வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியாது. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து பல் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லை பிடுங்கிறதையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி பல்லெல்லாம் பிடுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக போக வேணாம். நீங்கள் வந்து சில இயற்கை முறை வைத்தியங்களை நீங்கள் வந்து வீட்டில் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பல் வலியிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். அந்த வைத்தியங்கள் என்ன என்ன அப்படின்றத பார்க்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பை வந்து நம்ம வந்து பற்களில் வந்து நரம்புகள் உணர்ச்சி இழக்கவும் வலியிலிருந்து நிவாரணம் பெறவும் இந்த கிராம்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இதை வந்து நம்ம வாயில் போட்டு நேரடியாக அதை வந்து நம்ம மின்னாலே அதோட எண்ணெய் நம்மளுடைய நரம்புகளுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய பல்வலி குணமாகிறதுக்கு உதவுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்ல வந்து வலி ஏற்படும் பொழுது நம்ம வந்து உப்பு நீரை வந்து வாயில் வந்து வெது வெதுப்பாக வச்சுக்கிட்டு அதை நம்ம வாயை கொப்பளிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த பல்வலி குணமாகும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் வலிக்கு வந்து நம்ம வந்து ஐஸ் கட்டியை பயன்படுத்தலாம். ஐஸை வந்து ஒரு பேக்கில் வச்சு நம்ம ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுடைய பல்வலி வந்து குறையும். எவ்வளோ நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வலி மிகுந்த இடத்துல நம்ம அந்த ஐஸ் கட்டியை பயன்படுத்துகிறப்போ நமக்கு வந்து அந்த வலி வந்து குறையும். அது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு அரைச்சி அதை பேஸ்ட்டு போல் பண்ணி நம்ம வந்து பற்களில் வந்து தடவிக்கலாம். அப்படி பண்ணாலும் நம்மளுடைய பல்வலி குறையும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பூண்டை வந்து நம்ம எப்படி கிராம்பை வாயில் போட்டு மெண்டோமோ அதே மாதிரி பூண்டை வாயில் போட்டு மெண்டோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த பல்வலி குறையும். அதுவும் இல்லை, நமக்கு ரொம்ப பல்வலிக்குது அப்படின்னா பூண்டு எண்ணெயை பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பல்வலியிலேருந்து அது நிவாரணம் அளிக்குது. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, புதினா தேநீரை வந்து நமக்கு பற்களில் இல்லை ஈறுகளில் வலி இருக்குது அப்படின்னா இந்த சூடான புதினா தேநீரை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அது வந்து நிவாரணம் கொடுக்குது. ஆறாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வலிக்கு வந்து பருத்தி பஞ்சில் வந்து தைம் எண்ணெய் மற்றும் தண்ணீரை வந்து சேர்த்து நம்ம வந்து எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம தடவணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து பல்வலி வந்து குறையும். ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளில் வந்து கொஞ்சம் நீரை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அதை வந்து பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி எந்த இடத்துல நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தடவணும். 5-10 நிமிஷம் வரைக்கும் வாயில் வச்சுருந்துட்டு வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பல்வலி வந்து நமக்கு வந்து குறையும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பல்வலி குறையிறதுக்கு இது கண்டிப்பாகவே உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.